தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல சிம்பு எஸ்டிஆர் 48 படத்துல நடிக்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இப்பவும் படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டு இருக்கு. சிம்புவோட பர்த்டேக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி படத்துக்கான செட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்தாங்க. இந்த படத்தோட ஹீரோ வில்லன் அப்படின்னு ரெண்டு ரோல்லையுமே சிம்பு தான் நடிக்க போறாரு. பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா எடுக்க போறாங்க அப்படிங்கறதுனால இந்த படத்துக்காண்டி மார்டல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாரு. இந்த படம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு டைம் எடுக்கு அப்படிங்கறதுனால சிம்பு இப்போதைக்கு மணிரத்னம் டைரக்ஷன்ல தக் லைஃப் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டெல்லியில இப்போதைக்கு ஒரு லாங் ஷெட்யூல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷெட்யூல்ல எஸ்டிஆர் கலந்துகிட்டாரு. அபிஷியலாவே ஒரு ப்ரொமோ வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த லீக் ஆன போட்டோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப வந்திருக்க அப்டேட் என்னன்னா, எஸ்டிஆர் 48 படத்துல ரெண்டு ஹீரோயின்கள் நடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா கியாரா அத்வானி நடிக்க போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட் இப்போதைக்கு சோசியல் மீடியால தான் வந்திருக்கு. செகண்ட் ஹீரோயினா திஷா பதானி இல்லனா கீர்த்தி சுரேஷ் நடிப்பாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்றாங்க. செகண்ட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கியாரா அத்வானி தான் நடிக்க போறாங்க. சிம்பு தக் லைஃப் படத்துல அவரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க போறாங்க.